1850 ஏப்ரல் மாதம் 16 பிரான்ஸ் தேசத்திலே முக்கியமான ஒரு ஆறு ஒன்று உண்டு, மெயின் ரிவர் என்று சொல்வார்கள். அந்த ஆற்றின் குறுக்கே 335 அடி நல்ல கனமான இரும்பு வடகம் கொண்ட ஒரு கம்பியினாலே அந்த தொங்கும் பாலமானது அமைத்திருப்பார்கள். அந்த பாலம் சுமார் 335 அடி நீளம் உள்ளது. அது ஃபுல்லாக அந்த கேபிள் கடைசி வரைக்கும் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த கேபிள் அங்கு இறுக பிடித்து கொண்டிருக்கும்படியாக அவ்வளவு உறுதியான ஒரு பாலத்தை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அந்த பாலத்திலே அவர்கள் கடந்து செல்லும் பொழுது பயங்கரமான காற்றும் புயலும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் யுத்தக்களம், ஒரு பக்கம் இயற்கை சீற்றம். இதிலே அந்த இராணுவ வீரர்கள் அந்த ஆற்றை கடந்து செல்கிறார்கள். சுமார் 483 பேர் அந்த ஆற்றில் கடந்து செல்லும் அந்த தருணத்திலே அந்த கேபிள் ஒரு பக்கமானது துண்டிக்கப்பட்டு தானாய் அது கீழே விழுகிறது. சுமார் 483 பேரில் 226 பேர் மாண்டு போனார்கள். மிகவும் வேகமாக காட்டாற்று போல கடந்து செல்கின்ற அந்த வெள்ளத்திலே அவர்கள் சிக்கி மாண்டு போனார்கள். இராணுவ வீரர்களுடைய அந்த துயர சம்பவம் அவர்களுடைய பிரான்ஸ் தேசத்தின் வரலாற்றிலே ஒரு துயர சம்பவமாக, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கஷ்டமான ஒரு செய்தியாக அல்லது வரலாறாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இதயத்திற்கு மிகவும் பிரியமான ஒரு ராஜாவாக தாவீது வீற்றிருக்கின்றார். அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம் வருகிறது. அவருடைய மகன் அப்சலோமின் நிமித்தம் அவர் தன்னுடைய அரியணை விட்டு கீழே இறங்குகின்றார். அவன் தன்னை ராஜாவாக அறிமுகப்படுத்தி தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் வகை தேடிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே மிகுந்த ஒரு கனத்த இதயத்தோடு தாவீது வனாந்தரத்தை நோக்கி அவர் கடந்து செல்கின்றார். தன்னுடைய உயிர் தப்பிக்க அவர் கடந்து செல்கின்றார். சில நேரங்களில் நம்மோடு கூட இருப்பார்கள். நாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மை உயர்த்தி புகழ்ந்து பேசுவதும், நாம் கஷ்டப்படும் பொழுது அல்லது வேதனைப்படும் பொழுது அல்லது தேவையில்லாத சில நேரங்களில் குற்றம் சாட்டப்படும் பொழுது நம்மை இகழ்வதும் மனிதர்களுடைய இயல்பு. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அவன் கனத்த இதயத்தோடு தன்னுடைய மகன் நிமித்தம் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே என்று ஒரு பக்கத்தில் அவன் மிகுந்த வேதனையோடு சென்றாலும், இன்னொரு பக்கத்தில் எங்கே செல்லப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், மகனை எதிர்த்தும் போரிட முடியவில்லை, மகன் மாண்டு போவான் என்று பலவிதமான ஒரு எண்ணத்தோடு அந்த தாவீதும் அவனுடைய சகாக்களும் அரண்மனை விட்டு அவர்கள் வெளியேறி செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அதுவரைக்கும் தாவீதை உயர்த்தின மனிதன் சீமேயு, அவன் தாவீது நடந்து செல்லும் பொழுது அவன் அருகிலேயே வந்து அவனை கல்லை கொண்டு எறிவதும், அவன் மீது மண்ணை வாரி இறைத்து அவனை சபிப்பதுமாக அவன் கடந்து வந்து கொண்டே இருந்தான். தாவீதுக்கு ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் மன உளைச்சல், கஷ்டம், என்ன செய்வது, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய ஒரு மகா வீரன் அவன், ஆனால் அமைதியோடும் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மிகுந்த ஒரு வேதனையோடு அவன் கடந்து செல்லும் பொழுது அவனுக்கு ஆறுதலாக இருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சீமையும் அப்படியல்ல, அவன் இவனை தூற்றினான், சபித்தான், நீ நாசமாக போவ என்று மண்ணை வாரி இறைத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் இதமான சுகமான காற்று வீசிக்கொண்டிருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும். நாம் செய்த சிறிய சிறிய தவறுகள், பாவங்கள் பின் நாட்களிலே நமக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். சிறிய ஒரு பாவத்தை செய்தது நிமித்தமாய் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்தித்த தாவீதைப் போல, அது எவ்வளவு பொல்லாதது என்பதை அவன் உணர முடியாத அளவிற்கு அந்த பாவம் அவனுடைய குடும்பத்தை வாட்டி வதைத்ததோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், பாவங்கள் பின் நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால தான் மிக மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் அந்த உறவு நல்லதொரு ஒரு உறுதியான பாலமாக இருக்க வேண்டுமே தவிர, அது விரிசல் விட்டோ
அல்லது அருந்து ஆற்றில் விழக்கூடிய ஒரு அனுபவத்தையோ என்னுடைய வாழ்க்கையில் தந்துவிடக்கூடாது என்று சொல்லி வாழ்க்கையில் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.